ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிட்ஸ் ரூமை வந்து எப்படி எப்படிலாம் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம், அதோட ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஐட்டம்லாம் வாங்கி வைக்கலாம், என்னென்ன ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கலான்றது தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஐகியா போயிருந்தப்போ, ஆக்சுவலாக இது 2 மந்த் பேக் போனது, அங்கே எடுத்த வீடியோ. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிட்ஸ் ரூம் செட்டப் வந்து இருந்துச்சு. ஸோ அதை தான் வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ பார்க்கலாம் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி என்டையர் செட்டப்க்கு பார்த்தீங்கன்னா 305 pounds இந்த ஃபுல் செட்டப்க்கு. ஸோ டிஃப்ரெண்ட் செட்டப் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் அமௌண்ட் சார்ஜ், அந்த அமௌண்ட்டும் வந்து அங்கே போட்டிருந்தாங்க. ஸோ இது பாருங்கள், இந்த பீரோ வந்து எவ்வளோ அமௌண்ட்டு அதெல்லாம் கூட போட்டிருந்தாங்க. ஈச் ஐட்டம்க்கும் ப்ரைஸ் டாக் இருந்தது, மொத்தமாக எவ்வளோன்றதையும் அங்கே போட்டிருந்தாங்க. இந்த ஸ்டடி டேபிள் பார்த்தீங்கன்னா 2 kids தனித்தனியாக இருக்க மாதிரி, பட் கம்பைண்டாக ஒரே ரூமில் செட்டப் பண்ணுற மாதிரி, இதுவும் சூப்பராக இருந்துச்சு. அவங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் வச்சுருக்காங்க, கீழே வந்து அவங்களோட புக்ஸு, அவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் அடுக்கி வச்சுக்கலாம். பார்க்க வந்து காம்பாக்டாக செம்ம சூப்பராக இருந்தது. இது 2 kids இருக்கவங்களுக்குலாம் பங்க் பெட் மாதிரி, கீழே ஒருத்தர் படுத்துக்கலாம், மேலே ஒருத்தர் படுத்துக்கலாம், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. குட்டி குட்டி பீரோ, ஆனால் அது அவ்வளோ ஆர்கனைஸ்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் வந்து அவங்க டவல்ஸ் அதெல்லாம் வச்சுக்கலாம், ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் ஆர்கனைஸ்டாக இந்த பாக்ஸில் அவங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கணுன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். இது பாதி பொருட்கள் வந்து நம்ம வீட்டிலே பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி டெக்கரேட் பண்ணலான்றதுக்காக, அதுக்கு தான் இந்த வீடியோவை போட்டேன். இப்போ கிட்ஸுக்குன்னு தனியாக ஒரு ரூம் கொடுத்தோன்னா அவங்கவுங்களோட திங்ஸை ஆர்கனைஸ்டாக அழகாக வச்சுப்பாங்க, அவங்களுக்கு வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறதும் வந்து நல்லா லேர்ன் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிறது லாண்ட்ரி பேகு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்ஸு. ஒன்றும் அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி உட்டன் ஷெல்ஃப்லலாம் அவங்களோட புக்ஸு டாய்ஸ் அதெல்லாம் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இது ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் சைடு தான். ஸோ இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் தீமில் இருந்தது, இது வந்து பாய்ஸ்க்கு இருந்துச்சு. அந்த மேட்லாம் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து அவங்க ப்ளே பண்ணலாம், அதுக்கப்புறம் ஸ்கிப்பிங் ரோப்பு. அந்த செட்டப் அவ்வளோ அழகாக இருந்துச்சு, நிறைய காசு நம்மக்கிட்ட இருந்தால் இந்த மாதிரி அழகாக பண்ணிக்கலாம் நம்ம பசங்களுக்கு.
நான்லாம் இந்த மாதிரி எதையாச்சும் வாங்கி வச்சுருக்கணான்னு கேட்டிங்கன்னா நான் இந்த மாதிரி எதுவும் வாங்கினதே கிடையாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவ்வளோவா நான் மணி வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணேன்னா ஒரு அமேசான் பாக்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்மளே வந்து அதில் கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கிஃப்ட் ராப்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ஒட்டிட்டு ஒரு பாக்ஸ் பாக்ஸாக வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து என்னோடய பையன் அவனோட புக்ஸ் போட்டு வச்சுப்பான், அவனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாக்ஸில் அந்த மாதிரி பண்ணேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர் பேப்பர்ஸ் வாங்கிட்டு அந்த மாதிரி பண்ணலாம். பாக்ஸ் வந்து சேர்த்து வச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சன் செட்டு கிட்ஸ்க்கு. இந்த டோட்டல் செட்டே பார்த்தீங்கன்னா 60 pounds. எனக்கு வந்து இந்த பெட் ஸ்ப்ரெட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ வந்து நாங்களும் வந்து வீடு வந்து மாற்றலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். இந்த டைமில் வந்து இந்த கொரோனா வந்திருக்கிறதால வீடும் மாற்ற முடியாது. ஸோ நான் வந்து வேறு வீட்டுக்கு போகணுன்னா என்னோடய பையன் வந்து கேட்டுட்ருக்கான் ஸ்பைடர்மேன் பெட் ஸ்ப்ரெட்டு, அவனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைடர்மேன் பில்லோஸு அதெல்லாம் கேட்டிருந்தான். ஸோ அதெல்லாம் வாங்கலான்னு தான் நான் இருக்கேன். ஆனால் இந்த டைமில் வந்து எதுவுமே பண்ணவும் முடியாது. ஒன்ஸ் வீடு மாறிட்ட உடனே நான் உங்களுக்கு வந்து ஃபுல் வீடையும் நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் ரெண்டட் ஹவுஸில் தான் இருக்கோம், பட் வந்து நாங்கள் கூடி சீக்கிரத்தில் இந்த கொரோனா முடிஞ்சால் தான் எங்களால் மாற முடியும். அது வரைக்கும் இந்த ஹவுஸில் தான் இருந்தாகணும். ஸோ ஒன்ஸ் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது எப்படி வீடை ஷிஃப்ட் பண்ணுறது பேக்கிங் பண்ணுறது எல்லாமே நான் கிளியரான வீடியோ போடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கும் இன்னொன்று ஒரு ரூமுக்கும் போகிற மாதிரி, ஒரு சைடில் வந்து பாய் இருக்கிற மாதிரி இன்னொன்று ஒரு சைடில் கேர்ள் இருக்கா மாதிரி. ஸோ இந்த ரூமுக்கும் அந்த ரூமுக்கும் போகிறதுக்கு ஒரு டனல் மாதிரி அழகாக கொடுத்துருந்தாங்க, அது ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த சூட்கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது, ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது ஒன்று ஒன்றும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் செட்டப்பில் கேர்ள் ரூம், பட் செம்ம அழகாக இருந்தது. அந்த பேபி பிங்க் கலர் செம்மையாக இருந்தது. இதோட ஃபுல் செட்டப் விலை பார்த்தீங்கன்னா 457 pounds. எல்லாமே பார்க்க பார்க்க எல்லாமே வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்குது, பட் காசு ஜாஸ்தியாக இருக்கவங்க கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கலாம். இந்த ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டனல் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் போயிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க போயிட்டு போயிட்டு வந்து.
இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு பாய் ரூம், ஒரு டைனோசர் ஜங்கிள் செட்டப்பில் இருந்தது. பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.